ஆராகியம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் 8124089199. உலகமெங்கிலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். நம்முடைய ரோஜா தமிழ் டிவியிலே அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்கள் தொடர்ந்து பிரிடிக்ஷனை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவை அத்தனையும் நடந்து கொண்டிருப்பது உங்களுக்கே தெரியும். இன்றைக்கு அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் அவர்களிடம் மலேசியாவிலே ஏற்பட்டிருக்கிற மாற்றங்களை பற்றியும், அங்கு தொடர்ந்து அதிகமாகிக் கொண்டிருக்கிற இந்த கொரோனாவினுடைய தாக்கத்தை பற்றியும் எப்படி இருக்கும் என்று கேட்க போகிறோம். அதேபோல் இலங்கையிலும் கொரோனா தாக்கம் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வாங்க சார். வணக்கம். வணக்கம் ரோஜா டிவி நேயர்களுக்கும் கொரோனா குறைதீசலுக்கும். இன்னைக்கு அகஸ்திய என்ன சொல்றார் பாப்போம். வணக்கம் சார். உலக நாடுகள் முழுதுமே ரொம்ப குழப்பமா இருப்பாங்க. பலவித பிரச்சனைகள் ஏற்படப்போது, பலவித குழப்பங்கள் ஏற்படப்போது. ஆனால் அதனால் பிரச்சனை இல்லை, போக போக அதுக்கப்புறமா தான் அதுக்கான வழிகள் கிடைக்கும். அதே நேரத்தில் நிறைய வெள்ளங்கள் வரப்போது, ஒரு வெள்ளைய ஒரு ஒயிட் கண்ட்ரியில் நிறைய வெள்ளத்தை பார்க்க போகிறாங்க. அதே நேரத்தில் வட மாநிலத்திலும் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் இருக்குது, நமக்கும் கொஞ்சம் வெள்ளம் வரும், வந்து அதுக்கப்புறமா அடங்கிடும், அதுக்குன்னு அதுக்கான வழிகள் வரும். தென்கிழக்கு மாநிலங்கள் முழுவதுமே வந்து வெள்ளத்தில் இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் சரியாயிடும். அதே நேரத்தில் முக்கால்வாசி பார்த்திங்கன்னா வட மாநிலம், அதுலேயும் வந்து நமக்கு கர்நாடகா, ஆந்திராவில் கொஞ்சம் வரும், கர்நாடகா தாண்டி அதுக்கான ஒரு மாநிலத்தில் மிகப்பெரிய மழைகள் இருக்குது. கேரளா ரொம்ப தவிச்சிடும், கேரளா ரொம்ப ப்ராப்ளங்கள் இருக்கு, கேரளா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. அமெரிக்காவில் ஒரு இடத்துல வந்து சொல்கிற நிலமை இருக்குது. இப்போ வந்து ஏதோ ஷூட்டிங் ஆர்டர்ஸ் ஏதோ பண்ணுறாங்க, அங்கே நிறைய பிரச்சனைகள் ஏற்பட போது அங்கே ஒரு இடத்துல வெடிக்கிற நிலமையும் இருக்குது. இந்த கரையோர மக்கள் வந்து பாதுகாப்பு தேடுறது நல்லது, கொஞ்சம் கரையோரத்தில் மழைகள் கொஞ்சம் வரும், அது கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது.
பொருளாதாரம் கொஞ்சம் சரிய போகுது, அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் வந்து தங்கம் குறையிற மாதிரி இருக்கும், ஆனால் ஏறிடும், அந்த நிலைமைக்கு வரும். சடனாக ஏறி இறங்கலாம், ஆனால் ஏறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நாட்டோட இராணுவம் ஒரு பிரச்சனையாக போகுது, ரொம்ப குழப்பத்தில் ஆகிடும் அந்த இராணுவம். அதே நேரத்தில் இந்தியாவோட எல்லை பாதுகாப்புகள் அதிகரிக்கும், எல்லை பாதுகாப்புக்கான வலுவுகள் வந்துடும். திரும்பியும் கொரோனா வந்து வேற நாடுகள்லாம் உருவாக போகுது, அமெரிக்காவில் அதிகமாக உருவாகுது, அதே நேரத்தில் சைனாவில் உருவாகினிருக்கு. உள்ள ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சைனாவில் திரும்பியும் வந்து அந்த கொரோனாவோட இது வந்து அதிகமாகினிருக்கு. இன்னொன்று மலை சரிவு இருக்குது, அதனால் மக்கள் ரொம்ப டிராவல் பண்ணாதீங்க. இன்னொன்று மலை சரிவு இருக்கிறதுனால ரொம்ப வழி இருக்குது. அதே நேரத்தில் சில வீடுகள் வெள்ளத்தில் அடிச்சுன்னு போகிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வேறு ஊரில் வேறு நாட்டிலலாம் இது நடக்கும். மலேசியாவில் கொரோனா அதிகமாகுது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தோம். அதே நேரத்தில் அவங்க மெயின்டைன் பண்ணுறது நல்லது. ஸோ அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லாம் அந்த இதெல்லாம் போட்டு மாஸ்க்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணுங்கள். கொஞ்சம் நாளைக்கு ஒன்று மெயின்டைன் பண்ணிங்கன்னா அதெல்லாம் குறைஞ்சிரும். அதே மலேசியாவில் வந்து அரசியல் குழப்பங்கள் வரப்போகுது, ஆளுங்கட்சி இருக்கும், ஆனால் இருந்தாலும் பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டு 2 வருஷத்துக்கு அப்புறமா அங்கே மாற்றங்கள் வரப்போகுது. அங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து தான் அதை வழி பண்ணுவார், அந்த நாட்டுக்குன்னு ஒருத்தர் உருவாக்குவாங்க, அதுதான் நல்ல பலன் கிடைக்கும். தமிழ்நாட்டில் ஒன்றும் ஒழுவு பண்ணி குறைச்சிருவாங்க, ஒன்றும் ரொம்ப குறைஞ்சிரும், சுகாதாரம் மேன்மைப்பட்டுரும், ஒன்றும் நல்ல பண்ணி அதுக்கான வழி இல்லாத ஆக்கத்துக்கு வழி பண்ணுவாங்க, அந்த நிலைமை ஏற்பட போகுது. பெரிய கண்டிகள், 2 பெரிய கண்டிகள் வந்து பிரச்சனையை எழுப்ப போகுது, அதனால ரொம்ப குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
இன்னும் ஒரு வருஷத்துக்கு மக்கள் வந்து கொஞ்சம் பார்த்து வழி பண்ணுங்க. அதே நேரத்தில் வெளிநாட்டில் தான், தமிழ்நாடோ இந்தியாவோ அவ்வளோ பிரச்சனை வராது. வெளிநாட்டில் தான் மக்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, வேலையில் இருக்கவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறாரு. பார்த்தோம் சிலங்களையும் ரொம்ப குழப்பங்கள் இருக்கு. சிலங்களும் கொரோனா அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் வந்து அங்கே ரொம்ப பழகு முறைகள் நல்லபடியாக பண்ணுங்க, அங்கே இந்த மெயின்டைன் பண்ணுங்க. அதே நேரத்தில் ஒரு வருஷத்துக்கு ரொம்ப ட்ராவல் பண்ணாதீங்க. ஸோ ட்ராவல் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நிறைய இடத்துக்கு போனோம், அங்கே போனோம், வேணாம், ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. 8 மாதம் இனியிருந்து 8 மாதத்தில் ஸ்ரீலங்காவில் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் இயர் 4 மாதத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காக குறையிறத நம்ம பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த டிசம்பர்லேயும் குறையும். கொஞ்சம் அவங்க இதுவாக இருந்தாங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஒத்துழைச்சு மாஸ்க் வழி பண்ணி போட்டு இருந்தீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும். இன்ஜெக்ஷனும் போட ஆரம்பிச்சிருங்க, அதுதான் நல்லது. இந்த டிசம்பர் வரைக்கும் உலக நாடுகள் மொத்தமே சில குழப்பங்கள் ஏற்பட்டு கொஞ்சம் அடங்கும். இந்த டிசம்பர் வரைக்குமாவது கொஞ்சம் அமைதியா இருக்கிறது மக்களுக்கு நல்லது. வணக்கம். இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.